வணக்கம் தமிழ் நேயர்களே. நடிகர் கமலஹாசன் உலக நாயகன் என்று சொல்கிறோம். அவர் உலக நாயகன் என்று சொன்னால் அப்போ விக்ரம் யாரு அப்படின்னு ஒரு மனதிலே நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு கவலை தோய்ந்த ஒரு கேள்வி. அதை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்து இருக்கிறோம். அதாவது கமலை வந்து உலக நாயகன் சொல்கிறாங்க, ஆனால் உலகம் முழுக்க கமலை தெரியுமா, கமல் என்கின்ற நடிகரை தெரியுமானா? தெரியாது. ஏன் அவரை உலக நாயகன் சொல்கிறாங்கன்னா, அவருடைய நடிப்பின் காரணமாக அவரை உலக நாயகன் என்று சொல்கிறார்கள். அப்போது விக்ரம் வந்து நடிப்பில் சளைத்தவரா என்று என்ன தோன்றுகிறது? அந்த வலியும் வேதனையும் தான் இன்று நாம் பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பரிதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யறது எப்படின்னு நிறைய பேர் தெரியலன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. நம்ம வீடியோக்கிடையே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த பட்டன் அழுத்துங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்றதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட வீடியோக்களை பார்க்க முடியும், அனைத்து வீடியோக்களையும் பார்க்க முடியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. அதாவது நடிகர் கமலஹாசனை உலக நாயகன் என்று சொல்வதற்கு காரணம், அவருக்கு ரசிகர்கள் கிடைத்ததற்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய நடிப்பை வந்து குறை சொல்லவே முடியாது. நல்ல நடிகர் தான். ஆனால் நடிகர் திலகம் அளவிற்கு அவர் நடித்தாரா என்றெல்லாம் கேட்டால் அது தனி சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம். அவருக்கு இணையான நடிகர் வந்து நடிக்க முடியாது. ஏன்னா அவர் நிறைய சரித்திர படங்கள் நடித்திருக்கிறார், புராண படங்கள் நடித்திருக்கிறார். அது போன்ற கதையாம்சம் நிறைந்த படங்களிலெல்லாம் கமலஹாசன் நடித்ததில்லை. ஆனால் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். கமலஹாசன் வந்து நிறைய படங்கள், சிறு வயதிலிருந்து நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். கமலஹாசன் அவர்களுடைய பொன் விழாவின் போது 50 ஆண்டுகள் அவர் வந்து அவருடைய திரைப்பணி பயணம் தொடர்ந்து 50 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த கமலஹாசனுடைய பொன் விழாவிலே மறைந்த கவிஞர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த மறைந்த கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் கமலஹாசனை பற்றி ஒரு கவிதை எழுதினார். நீ கிழவனாக நடித்தாய், தமிழ் சினிமா இளமையானது. நீ கிழவனாக நடித்தாய், தமிழ் சினிமா இளமையானது. நீ குள்ளனாக நடித்தாய், தமிழ் சினிமா உயரமானது அப்படின்னு ஒரு அருமையான கவிதை எழுதினார். அதாவது அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அவர் வந்து குள்ள வேஷம் போட்டு நடித்தார், அப்பு கமலாக நடித்தார். அதனால் தமிழ் சினிமாவுடைய தரம் உயர்ந்தது. அதுபோல் அவர் கிழவனாக நடித்த போது தமிழ் சினிமா இன்னும் இளமையானது என்று சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையை அவர் வந்து படைத்திருந்தார். அதுபோல் கமலுக்கு இணையான ஒரு நடிகர் யாருன்னு சொன்னால் விக்ரமை சொல்லலாங்க. அதாவது விக்ரம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நடிகர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கமலை மிஞ்சும் அளவிற்கு சில இடங்களில் சில படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அதற்கான சான்றுகள்லாம் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்படிப்பட்ட விக்ரமுக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா உலகத்தினராலும் தமிழ் சினிமா ரசிகர்களாலும் அங்கீகரிக்கப்படவில்லையா, விக்ரமை இன்னும் நாம் திரும்பி பார்க்கவில்லையா என்பது தான் என்னுடைய கேள்வி. அதாவது விக்ரமுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கமலுடைய படங்களுக்கும் விக்ரமுடைய படங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கமலுடைய படங்களை பல இயக்குநர்கள் இயக்கியிருக்கிறாங்க. சந்தான பாலி அவருடைய வெற்றி படங்களாக இருக்கட்டும், தோல்வி படங்களாக இருக்கட்டும். அதாவது விக்ரமுக்கு ஏன் உலகநாயகன் அந்தஸ்து கொடுக்கலன்னா, விக்ரமுடைய படங்கள்லாம் ஓடிச்சான்னு ஒரு கேள்வி எழலாம். அதே கேள்வி வந்து கமலுடைய படங்களை பார்த்து கூட நாம் கேட்கலாம். கமலுடைய தோல்வி படங்கள் நிறைய, கமல் நடித்த படங்களில் தோல்வி அடைந்த படங்கள் நிறைய. ஆனால் அந்த தோல்வி அடைந்த படங்களிலும் கமலுடைய நடிப்பு வந்து நல்லா இருந்ததுன்றது அவருடைய ரசிகர்களுடைய கருத்து. அதுபோல விக்ரமுடைய படங்களும் தோல்வி படங்கள் நிறைய இருந்தாலும் கமலுடைய படங்கள் வெற்றி படங்கள் வந்து குறைவுதான். அதாவது வெற்றி படங்களை விட அவருடைய சாமர்த்தியமும் அவருடைய திறமையும் வந்து தோல்வி படங்கள்ல அதிகமாக இருந்திருக்கும்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் கருதுவார்கள். தோல்வி படங்களாக இருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஓடிச்சோ ஓடலையோ அப்படின்னு சொல்லி கமலுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த படம் ஓடினாலும் ஓடனாலும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழுக வந்தாலும் மகாநதி படத்தை என்னால் ரசிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இது போல பல படங்கள், குணா படம் என் கையை நானே சுட்டுக்கிட்டேன், சுட்டுக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பல பேர். அதாவது சந்தான பாரதி இயக்கத்தில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு படம் தான் குணா படம். ஆக எத்தனையோ தோல்வி படங்களை தந்திருந்தாலும் அதில் தன்னுடைய நடிப்பை வந்து நடிப்பு திறமையை காட்டியிருப்பார் கமலஹாசன். அவருடைய நடிப்புக்காக தான் கமலுக்கு ரசிகர்கள், நடிப்புக்காக கமலுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் கூடியது போல
அப்படிப்பட்ட கமலை உலக நாயகன் என்று கொண்டாடுகிறோம். இன்னைக்கு கொண்டாடுகிறோம். நிறைய தோல்வி படங்கள் அவர் தந்திருந்தாலும் அவரை உலக நாயகன் என்று கொண்டாடுகிறோம். அந்த அங்கீகாரம் விக்ரமுக்கு ஏன் இல்லை? இன்னும் கூட அவர் வந்து சேது படம் 1999 வந்த சேது படத்துல அவர் சியான் விக்ரம் சியான் என்று கூப்பிட்டாங்க. இன்னும் அவரை சியான் விக்ரம் தான் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து உலக நாயகன் பட்டம் கொடுக்கல, உள்ளூர் நாயகன் கூட ஒரு பட்டம் கொடுக்கல, நல்ல நடிகன் என்று பட்டம் கொடுக்கல. அவரும் தேசிய விருதுகள்லாம் வாங்கிட்டார், பிலிம்பேர் விருதுகள் வாங்கிட்டார், விஜய் விருதுகள் வாங்கிட்டார், எத்தனையோ விருதுகள், ஏசியாநெட் நேஷனல் அவார்டு வாங்கிட்டார், எத்தனையோ விருதுகள் வாங்கிட்டார். ஆனாலும் அவரை வந்து இன்னும் நாம் சியான் விக்ரம் என்றுதான் கூப்பிட்டு கொண்டிருக்கோம். அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு அந்தஸ்தும் அங்கீகாரமும் தமிழ் சினிமா வழங்கவில்லை. அது ஏன் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய கேள்வி. அதாவது 99 வந்த சேது படத்துல கூட்ட வரவே இன்னும் நம்ம கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அழைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 2001 விக்ரமுடைய படம், அற்புதமான படம் காசின்னு ஒரு படம் வந்தது. இந்த காசி என்ற படத்தை மலையாள இயக்குனர் வினயன் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்துல விக்ரம் வந்து கண் பார்வை இல்லாத ஒரு குருடன் என்று சொல்லக்கூடிய கண் பார்வையற்றவராக நடித்திருந்தார். படம் முழுக்க நடித்திருந்தார். கமலுடைய 100வது படம் 1981 வெளியான படம் ராஜபார்வை. இந்த ராஜபார்வை சிங்கீதம் சீனிவாசனுடைய இயக்கத்துல உருவான படம் ராஜபார்வை. இந்த ராஜபார்வை படத்துல கமலஹாசன் வந்து கண் பார்வை இல்லாத ஒரு வேடம் நடித்திருந்தார். அந்த படத்தையும் இந்த படத்தையும் நீங்க முடிஞ்சா வீடியோ போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. ரெண்டு பேர்ல யாருடைய நடிப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று பாருங்க. கண் பார்வை இல்லாத ஒரு கூலிங்ல கிளாஸ் போட்டுக்கொண்டு நடித்திருப்பார் கமலஹாசன் ராஜபார்வை படத்துல. ஆனா கண் பார்வை இல்லாதவருடைய கண் எப்படி இருக்குமோ அதே போல் நடித்திருப்பார் நம்முடைய விக்ரம் அவர்கள் காசிங்கிற படத்துல. ஆக தத்ரூபமான நடிப்பு, கமலை மிஞ்சும் அளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பு. அந்த படத்தை நம்ம ஒப்பிட்டு பேசலாம். அதே மாதிரி சத்யா படம் 1988 வெளியான சத்யா படம், சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல வெளியான படம், கமலஹாசனுடைய சத்யா படம். நான்கு இளைஞர்கள் இருப்பாங்க. ஒரு அரசியல்வாதி வந்து அவர்களை வந்து வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, வெட்டியாக இருக்கக்கூடிய இளைஞர்களை, உணர்ச்சி மிகுந்த இளைஞர்களை எப்படி அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதற்கான படம் சத்யா படம். அதே தரணியோட இயக்கத்துல ஒரு கமர்ஷியல் படம், தரணியோட இயக்கத்துல தில் அப்படிங்கிற படம், அதுல விக்ரம் வந்து ரொம்ப சிறப்பாக நடித்திருப்பார். அதாவது கமலுடைய சத்யாவுக்கு இணையாக ஓரளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய படம். இங்க வந்து நடிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும். சத்யா படத்துல கமலுடைய நடிப்பு அந்த கெட்டப் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரசிச்சு ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவு இருக்கும். அதே போல தில் படத்திலையும் அதுக்கேற்ற ஒரு போலீஸ் அதிகாரியை எதிர்த்து ஒரு அதாவது நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னந்தனி இளைஞனாக இருந்து இதில் இவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான சத்யா படத்துல அவருடைய உயிரை காக்க முடியும், ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட அரசியல்வாதியை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் பழிவாங்கி விட்டு முடித்து விடுவார்கள் படத்தை. ஆக தில் படம் சத்யா படம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லலாம். அதாவது எத்தனையோ படங்கள், கமர்ஷியல் படங்கள், சில கதை அம்சம் வந்து ரொம்ப இல்லாத படங்கள்ல கமலம் நடித்திருக்கிறார், நம்முடைய விக்ரம் அவர்களும் நடித்திருக்கிறார். அதே போல 2001-2003 ஜெமினி படம், அது கமர்ஷியல் படம் சொல்லலாம். அடுத்தது 2003 தூளுன்னு சொல்லிட்டு தரணியோட படத்தில் நடிச்சிருக்காரு. பிதாமகன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, அதாவது சிறந்த நடிகருக்கான தேசிய விருது விக்ரம் பெற்ற படம். முத்துக்குமாருடைய கவிதை நடையில என்னுடைய ஒரு கவிதையை நான் சொல்றேன், முத்துக்குமாருடைய நடையில இந்த கவிதை இருக்கும். விக்ரமை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கவிதையில சொல்லணும் அப்படின்னா, விக்ரமை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ குருடனாக நடித்தாய் தமிழ் சினிமா விழித்து கொண்டது, நீ குருடனாக நடித்தாய் தமிழ் சினிமா விழித்து கொண்டது. காசி படத்துல கண் பார்வை இல்லாதவராக அவர் நடிக்கிறார். அதே போல பிதாமகன் படத்துல, பிதாமகன் படத்துல நீ உலகம் தெரியாத ஒரு மிருகம் போல அவர் இருப்பார், மனுஷனை போல இருக்க மாட்டார். மிருகமாக காட்சி தந்தாய், மிருகமாக காட்சி தந்தாய், மனிதத்துவத்தை மலர வைத்தார் தமிழ் சினிமாவை என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு தத்ரூபமான நடிப்பு. இந்த படத்திற்காக அவர் தேசிய விருது பெற்றிருக்கிறார் விக்ரம் அவர்கள். அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் தெய்வ திருமகள் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட அருமையான நடிப்பு விக்ரமுடைய நடிப்பு. இந்த மாதிரி ஒரு நடிப்பு வந்து கமலஹாசன் கூட இதுவரை நடித்ததில்லை. அதாவது 3வது படத்தை ஓரளவுக்கு சொல்லலாம். அதுல கூட இறுதிக்கட்ட காட்சியில தான், அதாவது அவள் வந்து எல்லாம் மறந்து போன நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கு அவகிட்ட வரும்போது மட்டும் அவளிடத்தில் மட்டும் ஒரு குழந்தையாக, அவளை குழந்தையாக பாவித்து நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு அவர் நடித்திருந்தார். ஆனா ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு இளைஞனாக, ஒரு தந்தையாக, இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக ரொம்ப தத்ரூபமாக
அற்புதமாக ஒரு நடிப்பை வந்து நடித்திருந்தவர் வந்து விக்ரம் வந்து தெய்வ திருமகள் படம். அந்த இணையான நடிப்பு கமல் கூட அந்த படத்திலும் நடித்ததில்லை. அது போன்ற கதாபாத்திரம் கமலுக்கு அமைந்ததில்லை என்று நான் சொன்னால் அது முற்றிலும் உண்மையான விஷயம். இப்படிப்பட்ட விக்ரமை இப்படிப்பட்ட விக்ரமுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா? அன்னியன் படத்துல பாருங்க, அற்புதமான நடிப்பு. அதாவது மல்டி டைமென்ஷன் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு எனக்குள் ஒருவர் நடிச்சார் கமலஹாசன். இங்க மல்டி டைமென்ஷன் பர்சனாலிட்டின்னு ரெண்டு பேர் வர மாதிரி, இதுல மூணு பேர் வருவாங்க, ரெமோ அம்பி என்று அன்னியன் அப்படி மூணு பேர் வருவாங்க. அப்படி ஒரே நேரத்துல அந்த மூன்று பேருடைய நடிப்பையும் அவர் காட்டியிருப்பார், ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பார். நாசர் வந்து அவர்கிட்ட ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது, அது போல எத்தனையோ படங்கள், ஐ படம் எப்படி கமலஹாசன் இந்தியன் படத்துல கிழவனாக நடித்தாரோ, ஐ படத்துல அவருடைய கெட்டப் முழுமையும் மாற்றி எப்படி அந்த ஐ வைரஸ் என்று ஒரு வைரஸ் வந்து உடலுக்குள் செலுத்தப்பட்ட பிறகு அவனுடைய உடல்நிலை எப்படியெல்லாம் மாறுகிறது. ஐ வைரஸ் அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைக்குது, இந்த வைரஸை செலுத்த தேவையில்லை, இந்த வைரஸை பரப்பி விட்டாங்க, பரப்பி பரவி கொண்டே இருக்கிறது இப்படி ஒரு சூழல். ஆக அப்படி தத்ரூபமாக நடிக்கக்கூடிய இந்த விக்ரமுக்கு, கமலுக்கு இணையாக நடிக்கக்கூடிய இந்த விக்ரமுக்கு ஏன் உலக நாயகன் இல்லை உள்ளூர் நாயகன்ற அந்தஸ்து கூட ஏன் சிறை சினிமா உலகமும் ஊடகங்களும் ரசிகர்களும் தமிழ் சினிமா ரசிகர்களும் ஏன் வழங்கவில்லை, தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன் இதை பற்றி பேசவில்லை, தமிழ் சினிமா உலகம் ஏன் அவரை கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் நமக்குள் பல கேள்விகள் எழுகிறது. அந்த கேள்வியின் பயனாக தான் இன்றையுடைய பதிவு நமக்கு இருந்தது. அதாவது வள்ளுவர் சொல்வார், நல்குறவு அப்படிங்கிற 105வது அதிகாரத்தில் வள்ளுவர் ரொம்ப அற்புதமா ஒரு குறள் சொல்லியிருக்கார், நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது ஒருத்தன் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை, நல்ல அறிவோட நல்ல கருத்துக்களை, நல்ல நூல்களை படிச்சு எவ்வளவுதான் ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சவனாந்து பேசினாலும் அவனுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அதாவது விக்ரம் வந்து எவ்வளவுதான் நல்லா நடிச்சாலும் அந்த நடிப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல. காரணம் என்ன? அவன் வந்து வறுமைக்கு உட்பட்டவன். வறுமைனா பணக்காசுக்கு இல்லாத இருக்கிறது தான் வறுமை, இல்லை அவனுக்கு பக்க பலமும் சுத்தி இருக்கக்கூடிய உதவியும் இல்லாததான். இத்தனை படங்கள் விக்ரமோட படங்கள் சொல்றேன்னா, அவருடைய படங்கள் நிறைய படங்களை இயக்குனது வந்து பாலா சரண், அப்புறம் இந்த வினயன் ஒரு படம் இயக்குனாரு, மனிதத்தின் ஒரே ஒரு படம் இயக்குனார், அவ்வளவுதான். நிறைய படங்கள் பெரிய இயக்குநர்கள், ரொம்ப ஃபெமிலியரான இயக்குநர்கள்லாம் அவருடைய படங்கள் தரணி, இது போன்ற ஒரு 4-5 இயக்குநர்கள் படத்திலேயே அவருடைய வெற்றி படங்கள் ஒரு 10 படங்கள் 12 படங்கள் அமைந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமை தான், அவருக்கு இருக்கக்கூடிய வறுமை தான். அவரை சுற்றி யாரும் தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, அவரை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை, அவருடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பதற்கு அவருக்கு சினிமாவில் உறுதுணையாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ முன்வரவில்லை, சினிமா உலகம் ஒரு நல்ல கலைஞனை கண்டுகொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த பதிவு. இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம், மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதாவது இந்த நிகழ்வினை பற்றிய உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். உண்மையிலே விக்ரம் அவர்களுக்கு உலக நாயகன்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு அந்தஸ்து அவருக்கு கொடுக்க வேண்டும், ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, இல்லை சியான் விக்ரமே போதுமா அவர் ஒன்றும் நடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை கமலுக்கு பரதநாட்டியம் அது இதுலாம் தெரியும் இவருக்கு தெரியல அப்படின்னு அவரை பின்தங்கி வச்சிடலாமா? நடிப்பு என்று பார்த்தால் அப்படி பார்த்தா சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கூட இதெல்லாம் தெரியாது. ஆக இப்படிப்பட்ட நடிகனை அங்கீகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது என்னுடைய கருத்து. அதற்கான வெளிப்பாடு தான் இந்த பதிவு. இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை அவசியம் வரவேற்கிறேன். நன்றி நெஞ்சங்களே, நன்றி.